பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அல்லாஹும் ஸல்லி அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஆலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும் பாரிக் அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வஆலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய கிருபையால் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை விடயங்கள், இரவும் பகலும் அவர்களுடைய நேர்முக வர்ணனை சம்பந்தப்பட்ட விடயங்களை இமாம் திருமிதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சமாயில் திருமிதி என்னும் புத்தகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாள், உருக்குச்சட்டை, கவசத்தொப்பி, அவர்களுடைய தலைப்பாகை, இன்னும் அவர்களுடைய கீழாடை சம்பந்தப்பட்ட விடயங்களை பார்ப்போம். ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாளின் கைப்பிடி வெள்ளியால் செய்யப்பட்டிருந்தது. சையத் இப்னு அபில் ஹசன் அல் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாளின் கைப்பிடி வெள்ளியால் செய்யப்பட்டிருந்தது. மசீதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது மக்காவில் நுழையும் போது அவர்களது வாளில் வெள்ளியும் தங்கமும் கலந்து இருந்தன. அறிவிப்பாளரில் ஒருவரான தாலிப் என்பவர் மற்றொரு அறிவிப்பாளரான ஹுத் அவர்களிடம் வாளின் வெள்ளி பகுதியை பற்றி கேட்டேன். அதற்கு அவர்கள், வாளின் கைப்பிடி வெள்ளியாலாக இருந்தது என்று பதிலளித்தார்கள். இப்னு சிரீன் அவர்கள் கூறியதாவது, எனது வாளை சமுரா இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் வாளை போன்று வடிவமைத்து கொண்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாளை போன்று சமுரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமைத்து கொண்டார்கள். அது ஹனீஃப் கோத்திரத்தாரின் வாளை போன்று இருந்தது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உருக்குச்சட்டை பற்றிய பாடம். ஜுபேர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதாவது, உஹுத் போர் அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு உருக்கு சட்டை அணிந்திருந்தனர். அதை அணிந்த வண்ணம் ஒரு கட்பாறையில் ஏற முயன்றார், ஆனால் முடியவில்லை. அபு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கீழே அமரச் செய்து அவர்கள் மேலேறி அதில் ஏறி அமர்ந்து கொண்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தல்ஹா, எனது பணிந்துரையை நீ கடமையாக்கி கொண்டீர் என்று கூறியதை நான் செவியுற்றேன். சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, உஹத் போர் அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒன்றன் மீது ஒன்றாக இரண்டு உருக்கு சட்டைகள் இருந்தன. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கவசத்தொப்பி சம்பந்தப்பட்ட பாடம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, மக்கா வெற்றியின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுள் நுழைந்த போது அவர்களின் தலையில் கவசத்தொப்பி ஒன்று இருந்தது. அப்போது அவர்களிடம், இதோ இப்னு கத்தல் என்று கூறப்பட்டது. அவன் காபாவின் திரையை பிடித்து கொண்டிருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவனை கொலை செய்து விடுங்கள் என்று கூறினார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது மக்காவினில் நுழைந்தார்கள். அவர்கள் தலையில் கவசத்தொப்பி இருந்தது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழற்றிய போது ஒரு மனிதர் அவர்களிடம் வந்து காபாவின் திரையை பிடித்து கொண்டு, இப்னு கத்தல் இருக்கின்றான் என்று கூறினார்கள். அப்போது, அவனை கொலை செய்து விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இஹ்ராம் ஆடை அணிந்திருக்கவில்லை என்ற செய்தி எனக்கு கிடைத்துள்ளது என்று இப்னு சிஹாப் கூறுகிறார். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைப்பாகை சம்பந்தப்பட்ட சில பதிவுகள். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது மக்காவில் நுழைந்தார்கள். அப்போது அவர்கள் தலையில் கருப்பு தலைப்பாகை இருந்தது. அம்ர் இப்னு ஹுரைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையில் கருப்பு நிற தலைப்பாகை இருந்ததை நான் பார்த்துள்ளேன். அம்ர் இப்னு ஹுரைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உரையாற்றினார்கள். அப்போது அவர்கள் தலையின் மீது கருப்பு தலைப்பாகி இருந்தது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைப்பாகை அணியும் போது அதன் வால் பகுதியை இரண்டு தோல் புஜங்களுக்கு இடையில் தொங்க விடுவார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இவ்வாறே செய்து கொள்வார்கள் என்று நாஃபி கூறுகிறார்.
அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் பேரன் காசிம் இப்னு முஹம்மத் அவர்களும், உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் பேரன் சாலிம் இப்னு அப்துல்லாஹ் அவர்களும் இவ்வாறே செய்வார்கள் என்று உபைதுல்லாஹ் கூறுகிறார். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மக்களுக்கு உரையாற்றும் போது அவர்கள் தலையில் எண்ணெய் பிசுபிசுப்பான துணியால் கட்டுப்போடப்பட்டிருந்தது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கீழாடை, அதாவது லுங்கி சம்பந்தப்பட்ட பாட. அபு புர்தா அவர்கள் கூறியதாவது, ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒட்டு போட்ட ஒரு போர்வையையும் கடினமான ஒரு வேட்டியையும் எங்களிடம் காட்டி, இந்த இரண்டையும் அணிந்த நிலையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்பட்டது என்று கூறினார்கள். அஸ் இப்னு சுலைமானின் சிறிய தந்தை கூறியதாவது, நான் மதீனாவில் நடந்து கொண்டிருக்கும் போது எனக்கு பின்னால் ஒரு மனிதர், உனது வேட்டியை உயர்த்திக்கொள், ஏனெனில் அது அசுத்தத்திலிருந்து தூய்மையாக வைத்து கொள்கிறது, உழைப்பையும் தருகிறது என்றார். அப்போது நான் திரும்பி பார்த்தேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரே, இது சாதாரண போர்வைதானே என்று கூறினேன். அதற்கு என்னிடத்தில் உனக்கு முன்மாதிரி இல்லையா என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினவினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வேட்டி கெண்டை காலின் பாதி அளவு இருந்தது. சலமா இப்னுல் அக்வா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வேட்டியை கெண்டைக்காலின் பாதி அளவு வரை அணிவார்கள். இதை போன்று என்னுடைய தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வேட்டியும் இருந்தது என்று உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள். ஹுதைஃபா இப்னுல் யமான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கெண்டை காலில் சதை பிடிப்புள்ள பகுதியை அல்லது கெண்டை காலை தொட்டு காட்டி, இதுதான் வேட்டியின் எல்லையாகும், அப்படி இல்லையானால் சற்று இறக்கிக் கொள்ளலாம், அப்படி இல்லையானால் கரண்டையில் வேட்டிக்கு இடமில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேரடி வர்ணனை, அன்னாருடைய அன்றாட வாழ்க்கை முறைகள் பற்றிய விடயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவற்றை கேட்பதும் பகிர்வதும் நோக்கம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பூர்த்தியான வாழ்க்கை நம்மத்தில் வர வேண்டும், அதோடு பூரா உலக மக்களிடத்திலும் போய் சேர வேண்டும் என்ற ஒரே தூய நோக்கத்தோடு நாமும் கேட்டு மற்றவர்களுக்கும் பகிர்ந்து, இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை, அல்லாஹும சொல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா சொல்லைத்து அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீது மஜீத். அல்லாஹும பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீது மஜீத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.